Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு மோட்டிவேட்டடான ஒரு வீடியோ தான். கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்பறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் friends. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்ன டாபிக்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா, யூடியூப் மூலமாக வருமானம் வருதா இல்லையான்றதை பற்றி ஒரு டீட்டெயில்டு பார்க்க போகிறோம். கூடவே வந்துட்டு நான் யூடியூப்பில் வாங்கின முதல் சேலரியை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு ஹாப்பியான விஷயம்தான். அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போது நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு வந்துட்டு வருமானம் வேணும், நான் ஏதாவது ஜாப் போகணும், எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. அதாவது ஜாப் போயிட்டு தான் ஏர்ன் பண்ணணும்னு கிடையாது, வீட்டில் இருந்துகிட்டே ஏர்ன் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த யூடியூப். யூடியூப் மூலமாக கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் நிறையவே நம்ம யூடியூப்பில் இருக்குது. ஆனால் அது இருந்தும் சில பேர் நம்பாமல் யூடியூப்லாம் சும்மா அது மூலமாக வருமானம்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக யூடியூப்பில் வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம் வீட்டில் இருந்துகிட்டே. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னையே சொல்லலாம். நானும் வீட்டில் இருந்துகிட்டே யூடியூப்பில் சேனல் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதன் மூலமாக எனக்கும் வருமானம் வந்து கொண்டு தான் இருக்குது, நான் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதோ அந்த விஷயத்துக்கான ரிலேட்டடான ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கணும். யூடியூப்பில் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும்னு வந்துட்டோன்னா அதுக்கு கண்டிப்பாக பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அது மறக்கவே கூடாது. நம்ம பொறுமை இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு வீடியோ வந்துட்டு கன்சிஸ்டன்சியாக நம்ம போட்டுகிட்டே இருக்கணும், கண்டினியூவாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அப்படி போடுறப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு நம்மளால் ரீச் பண்ண முடியும். இப்போது நம்ம வீடியோ கன்சிஸ்டன்சியாக போட்டுகிட்டே இருந்தோன்னா யூடியூப்பில் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் அவர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும். அப்படி ரீச் பண்ணனா மட்டுமே தான் நம்ம சேனலுக்கான விளம்பரங்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆடு டிவிலலாம் வருது இல்லைங்களா, அதை மாதிரி நம்மளுடைய வீடியோலேயே ஆட் ஓட ஆரம்பிக்கும். நம்ம 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் அவர்ஸ் ரீச் பண்ண பிறகு நம்ம மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் வர ஆரம்பிச்சிரும். அந்த ஆட் ஓடுறது மூலமாக தான் நமக்கு வந்து இன்கம் யூடியூப் மூலமாக நமக்கு கிடைக்குது. ஒன்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோன்னா இந்த க்ரைட்டீரியாவை அதுக்கப்புறமா நமக்கு ஆட் வர ஆரம்பிச்சிடும். அது $10 நம்ம ரீச் பண்ண பிறகு நமக்கு வந்துட்டு ஒரு யூடியூப் தரப்புலேருந்து ஒரு மெயில் வரும். அது என்ன மெயில் பார்த்திங்கன்னா ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டுமே தான் நமக்கு வந்து ஒரு வருமானம் சேலரி வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஏன்னா யூடியூப் மூலமாக வரக்கூடிய பணம் பார்த்திங்கன்னா டாலர்ஸில் தான் இருக்கும். அதை நம்மளுடைய இந்தியன் கரன்சிக்கு மாற்றிக்கணுன்னா அதுக்கு இந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் நமக்கு கம்பல்சரி வேணும். இப்போ நம்ம ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் நம்மளுடைய பேங்க் டீட்டெயில், நம்ம வீட்டோடய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துடணும். மெயிலிங் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டோன்னா நம்ம யூடியூப்க்கு தரப்புக்கு போயிடும். அதுக்கப்புறம் யூடியூப்லேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு பின் வெரிஃபிகேஷன் லெட்டர் ஒன்று நமக்கு வரும். அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்மளுடைய பாஸ்வேர்டு. இப்படி தான் இருக்கும் யூடியூப் மூலமாக வந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதை வச்சு ஆட்சென்ஸ்குள்ளே உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு நமக்கு என்ன மாதிரி நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். எவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்கு, நமக்கு எவ்வளோ வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பேன், ஏடிசிட் எல்லாமே பார்த்துக்கலாம். இதுதான், இதை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு $100 ரீச் பண்ணுறதுக்கான நம்மளுடைய டார்கெட் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா வீடியோ வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக போட்டுட்ருக்கீங்களோ உங்களால் ஈஸியாக வந்து $100 ரீச் பண்ண முடியும். ரீச் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு ஒரு மெயில் வரும். அதுக்கப்புறம் அந்த மெயில் வந்ததுக்கப்புறம் வித்தின் 4-5 டேஸ்க்குள்ளே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. நம்ம ஏடிஎம் கார்டு மூலமாக எடுத்துக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள் மெத்தட். ஆனால் சிம்பிள்னு சொல்லிட்டேன், ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய வந்து விஷயமாக இருக்கும். அதை போய் உள்ளே போய் செய்கிறப்ப தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா
நீங்களும் யூடியூப் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு கைடாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி யூடியூப் மூலமாக சம்பாதிக்கிறதுக்கு தாராளமாக யார் வேணாலும் சம்பாதிக்கலாம். இதுக்கு வந்து இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப் பற்றின ஓரளவுக்கு நாலேஜை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் நல்லா வந்துட்டு கொண்டு வர முடியும். இப்போ நான் வந்துட்டு யூடியூப் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அப்போது திடீர்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அப்புறம் யூடியூப் பற்றி ஒரு 2 மந்த் கிட்டே நான் நிறைய வீடியோ பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு யாரும் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, ஒன்லி நானே தான் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி என்னென்னா நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடலை நான். அப்போது எனக்கு அந்தளவுக்கு ஒரு கைடன்ஸ் இல்லை, ஏன்னா நானே தான் எல்லாமே கற்றுக்கிட்டு நானே தான் பண்ணதுனால எனக்கு ஃபுல் கைடன்ஸ் இல்லாதனால ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டு விட்டு வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அதனால் என்னால் வந்துட்டு உடனே ரீச் பண்ண முடியல. நான் ரீச் பண்ணுறதுக்கு மாண்டேஷன் எனக்கு எனேபிள் ஆனது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 11 மந்த் கிட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு ஆட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்துட்டு $100 பார்த்திங்கன்னா மாண்டேஷன் ஆகிட்டு ஒரு 3-4 மந்த் கழித்து தான் எனக்கு $100 ரீச் ஆச்சு. நான் இன்கம் ஃபஸ்ட்டு வாங்கினேன். நீங்கள் வந்துட்டு அதே மிஸ்டேக்கை பண்ண வேணாம். நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலேருந்து கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருங்க. தயங்கவே தயங்காதீங்க. என்ன வியூஸ் வரலையே, என்ன சப்ஸ்கிரைபர் ஏறலையேன்னு கவலையே படாதீங்க. நீங்கள் உங்களோட வேலையை கடமையை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ரீச் ஆகும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் உங்களுக்கு. அது மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பணம் மோட்டிவேட்டடாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளால் கண்டினியூவாக யூடியூப் சேனலை கொண்டு போக முடியாது. நீங்கள் பணம் மோட்டிவேட்டடாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஒன்று க்ரியேட் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதாக ரிலேட்டடாக போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 6 மந்த் 3 மந்தில் கூட ரீச் ஆகலாம். அப்படி ஆகலைன்னா கூட அதுக்காக நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க, பொறுமையாக போட்டுகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் ரீச் பண்ணுவீங்க ஒரு நாள். ஏன்னா இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்களே சில பேர் வந்துட்டு விட்டுட்டாங்க. சேனலே இப்போ வீடியோ போடுறது விட்டுட்டாங்க. அவங்களுக்கும் அந்தளவுக்கு பொறுமை இல்லை, அதில் நம்பிக்கை இல்லாமல் விட்டுட்டாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப நாளும் ஆச்சு, அந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் இன்கம் நிறைய பேர் என் கூட ஸ்டார்ட் பண்ணவங்களும் வாங்காமலும் இருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போ நான் கொஞ்சம் நல்லா வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருக்குது. அதை வச்சு தான் நான் எப்போவுமே வந்துட்டு இவங்க போட்டாங்களா அவங்க போட்டாங்களா இவங்க விட்டுட்டாங்களா அவங்க விட்டுட்டாங்க அந்த மாதிரிலாம் நான் சிந்திக்கல. ஒன்லி நான் நம்ம வீடியோ போடணும், நம்ம போட்டுகிட்டே இருக்கோம், கண்டிப்பாக நம்மளால் ரீச் பண்ணுவோம் ஒரு நாள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே நம்பிக்கை தான் இப்போவும் இருக்குது. நல்லா வந்துட்டு நம்ம ரீச் ஆவோம், நம்மளும் ஒரு நல்ல ஒரு யூடியூபர்ஸ், பெரிய யூடியூபர்ஸாக வருவோன்ற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நீங்களும் வந்து மோட்டிவேட்டர், உங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரு நாள் ரீச் ஆக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன், யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்துச்சுன்றதும் சொன்னேன். எனக்கு வந்த முதல் இன்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருமானம் பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய் 13,000 ரூபீஸ் எனக்கு வந்தது. அதாவது $180 வந்தது. அதில் ஒரு $5-$6 கிட்ட அது என்னன்னு தெரியல ஆட் ஆகலை. $174 வந்துட்டு எனக்கு வந்துட்டு சேலரியாக கன்வெர்ட் ஆகிட்டு 13,000 ரூபாய் நான் யூடியூப் சேலரி முதல் மாதம் சம்பளம் வாங்கினேன். என்னோடய சேலரி வந்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா கிட்டே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினேன். யூடியூப்பை பற்றி நம்பலை, என்ன இவன் யூடியூப்னு சொல்கிறாளேன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்க வந்துட்டு அன்னைக்கு தான் நம்பினாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு என்கிட்டயே திரும்ப பணத்தை கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. இந்த விஷயங்கள், இந்த சந்தோஷங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சது யாருனாலன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டும்தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இல்லைன்னா இது கண்டிப்பாக சாத்தியம் இல்லை. அதுக்காக உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னுடைய மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய நான் அதுக்கான வீடியோஸ் உங்களுக்காக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்தப்பே இந்த வீடியோ நான் போட்டிருக்கணும். அப்போ என்னால் போட முடியல, கொஞ்சம் பிஸி, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுனால போட முடியல. அதனால தான் இப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யூடியூப் பேமெண்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லி, அதனால தான் இப்போ போட்டிருக்கேன். சாரி ஃபார் த லேட்.
கீப் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எனக்கு, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதை மாதிரி நிறைய பேர் பார்த்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 13,000 ரூபான்றது இப்போ உள்ள இதுக்கு கம்மின்னு சொல்லலாம், பட் வந்து யூடியூப்லேருந்து எனக்கு வந்த முதல் சம்பளம், எனக்கு ரொம்பவே அது ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு பெருமையாகவும் இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப அதிகமான சம்பளமாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா நான் வந்துட்டு சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலை, ரொம்பவே எந்த ஒரு காசு செலவு பண்ணி நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கலை. வீட்டில் என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு தான் நான் வந்துட்டு வீடியோவே போட ஆரம்பித்தேன். குக்கிங் கூட பார்த்திங்கன்னா சில வீடியோ போட்டிருப்பேன், அது கூட எங்கள் வீட்டில் நாங்கள் குக் பண்ணுறத தான் நான் எடுத்து போட்டிருப்பேன். யூடியூப்காக மெனக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்து செலவு பண்ணி இது வரைக்கும் எதுவுமே நான் செய்யலை, இன்வெஸ்ட் பண்ணலை. நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மே பண்ணாமல் வீட்டில் இருந்துட்டு வீடியோஸ் மட்டும் நான் இன்ஃபர்மேட்டிவாக போட ஆரம்பித்தேன். அதுக்கு எனக்கு 13,000 ரூபான்றது ரொம்பவே அதிகம்தான் நான் சொல்லுவேன். இதுதான் யூடியூப் பற்றி நான் சொல்ல வந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இன்கம் பார்க்கலான்ற நம்பிக்கை வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நான் டீட்டெயில் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும், எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும், மற்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, பாய்.